சஞ்சய் சுக்லா ஒரு நல்ல பெரிய லாயர். அவர் கொஞ்சம் பிரபலமானவர் கூட. அன்னைக்கு காலையில அவர் ரோட்ல நடந்து போயிட்டு இருக்காரு. அப்போ வேகமா ஒரு கார் வந்து அவரை இடிச்சிட்டு போயிருது. அந்த இடத்துக்கு மெகுலும் போலீஸும் கொஞ்ச நேரத்திலே வந்துடுறாங்க. மெகுல் போலீஸ் கிட்ட, உங்களுக்கு இதை பார்த்தா எப்படி தெரியுது அப்படின்னு கேக்குறாரு. போலீஸ், இது ஒரு ஆக்சிடென்ட், ஏன்னா பட்ட பகல்ல வேற நடந்திருக்கு, இது ஜஸ்ட் ஒரு ஹிட் அண்ட் ரன் கேஸ் தான் அப்படின்னு சொல்றாரு. இல்ல சார், இது ஆக்சிடென்ட் கிடையாது, இது ஒரு மர்டர். அப்ப போலீஸ், எப்படி சொல்றீங்க அப்படின்னு கேக்குறாரு. உங்களால சொல்ல முடியுமா லாஜிக்கல் ஆர்மி, இது ஆக்சிடென்டா இல்ல மர்டரா? எப்படி மெகுல் இது மர்டர்னு சொல்றாரு? அப்படி ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சரை பார்க்கலாம். அந்த கார் வீல்ஸை நல்லா பாருங்க. கார் வந்து மோதி இருக்கு, அப்புறம் ரிவர்ஸ் எடுத்திருக்கு, திரும்ப நேரம் போயிருக்கு. அப்போ இது ஹிட் அண்ட் ரன் கேஸ் இருந்தா கார் ஒரு தடவை மோதி அப்படியே போயிருக்கும். அப்போ இது இன்டென்ஷனலா மர்டர் பண்ணிருக்காங்க. அப்போ மெகுல் சரௌண்டிங்ஸ் அப்சர்வ் பண்றாங்க. அங்க பக்கத்துல மூணு பிச்சைக்காரங்க இருக்காங்க. அப்போ மெகுல், இந்த மூணு பேர்ல யாராவது ஒரு ஆள் அந்த கார்காரனை பாத்துருக்கலாம். உங்களால சொல்ல முடியுமா இந்த மூணு பேர்ல யார் அந்த கார்காரனை பாத்துருக்க முடியும்? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சரை பார்க்கலாம். ஃபர்ஸ்டா உள்ளவனுக்கு கண்ணு தெரியாது, ரெண்டாவதா உள்ளவனுக்கு கண்ணாடி உடஞ்சிருக்கு. அப்போ மூணாவதா உள்ளவன் தான் யார் கார்காரன்னு பாத்துருக்க முடியும். அப்போ அவன்கிட்ட கேக்குறப்போ அப்போ மூணாவதா உள்ளவன் சொல்றான், எனக்கு கண்ணு கொஞ்சம் மங்கி போயிருக்கு, என்னால ஒழுங்கா பார்க்க முடியாது, நான் சரியா பார்க்கல அப்படின்னு சொல்றான். மெகுல் அவன் பக்கத்துல போய் அவன் பாக்கெட்ல இருந்த பேனாவை எடுத்து அவன் மூஞ்சிக்கு நேரா விட்டறியறாரு. அது அவன் கரெக்டா புடிச்சிடுறான். அப்போ மெகுல், நீ பொய் சொல்ற, உண்மையை சொல்லு அப்படின்னு கேக்குறாரு. சார், நான் இந்த கேஸ்ல இன்வால்வ் ஆக விரும்பல, அதான் பொய் சொல்றேன். நான் என்ன பார்த்தேனோ இப்ப உண்மையை சொல்றேன், கேளுங்க. ஒரு கார் வந்துச்சு, அவரை இடிச்சிச்சு, அதுக்கப்புறம் போயிடுச்சு. அந்த கார்ல நம்பர் பிளேட் கூட இல்ல. அப்போ சஞ்சய் சுக்லா மர்டர்னாலதான் இறந்து போயிருக்காரு, ஆக்சிடென்ட்னால இறந்து போகல. அப்போ போலீஸ், மெகுல் நீங்க சொல்றது கரெக்ட் தான் அப்படின்னு ஒத்துக்கிறாரு. மெகுல் சஞ்சய் சுக்லாவோட அசிஸ்டன்டான லீலிய மீட் பண்றாங்க. இன்னைக்கு கோர்ட்ல ஒரு முக்கியமான மர்டர் கேஸ பத்தி சஞ்சய் சுக்லா வாதாட வேண்டியதா இருந்துச்சு. சஞ்சய் சாரோட எவிடன்ஸ் எல்லாம் திருட்டு வேற போயிருச்சு. அவங்க என்ன யாருன்னு மெகுல் கேக்குறாரு. சமீர் கண்ணா, அப்புறம் விசால் தேவாரி. இதை கேட்ட உடனே அங்கிருந்து கிளம்பி சமீர் கண்ணா வீட்டுக்கு போறாரு. மெகுல் சமீர் கண்ணா கிட்ட, இன்னைக்கு காலையில 5 மணிக்கு எங்க இருந்தீங்க? சார், நான் மிட்நைட் 3 மணி வரையும் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் தான் நான் தூங்கினேன், கொஞ்ச நேரம் முன்னாடி தான் எழுந்தேன். அப்போ மெகுல், இங்க நீங்க மொத்தம் எத்தனை பேர் இருக்கீங்க? நான் மட்டும் தனியா தான் சார் இருக்கேன். அப்போ மெகுல், உங்களோட பாத்ரூமை யூஸ் பண்ணலாமா? யூஸ் பண்ணுங்க சார். மெகுல் பாத்ரூம் யூஸ் பண்றதுக்கு போறாரு. அங்க போன உடனே மெகுலுக்கு புரிஞ்சு போச்சு, சமீர் போய் சொல்றானு. உங்களால சொல்ல முடியுமா லாஜிக்கல் ஆர்மி, மெகுல் எப்படி கண்டுபிடிச்சாரு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி, வாங்க ஆன்சரை பார்க்கலாம். பாத்ரூம் ரொம்ப ஈரமா இருக்கு, சவர்லயும் தண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கு, அப்புறம் அங்க ஒரு அண்டர்வேரும் இருக்கு. ஆனா சமீர் இப்பதான் எழுந்தேன்னு சொன்னான், அப்புறம் எப்படி அதுக்குள்ளயும் அவனால குளிச்சிருக்க முடியும்? அப்போ சமீர் போய் சொல்றான். அதுக்கு சமீர், ஆமா சார், நான் போய் தான் சொல்றேன், ஆனா நான் சுக்லாவை மர்டர் பண்ணல. விடிய காலையில 4 மணி போல விஷாலோட கால் வந்துச்சு, அவனை மீட் பண்றதுக்கு போயிருந்தேன். அப்ப அவன் கேட்டான் சுக்லாவை மர்டர் பண்ணிடலாமான்னு, ஆனா நான் வேண்டாம்னு சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் வந்து தூங்கிட்டேன் சார். இதை கேட்ட உடனே விஷால் வீட்டுக்கு போய் விசாரிக்கிறாரு. இன்னைக்கு காலையில 5 மணிக்கு எங்க இருந்தீங்க அப்படின்னு கேக்குறாரு. நான் காலையில 5 மணிக்கு எழுந்து ஜாகிங் போவேன், ஆனா இன்னைக்கு நான் 7 மணி வரையும் தூங்கிட்டு இருந்தேன், ஏன்னா நேத்து நைட்டு என்னோட மொபைல் சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு, போனை நான் சார்ஜ்ல போட்டிருந்தேன், ஆனா பவர் வராதனால போன்ல சார்ஜ் ஏறல, என் மொபைல்ல அலாரமும் அடிக்கல, அதனாலதான் சார் நான் லேட்டா எழுந்தேன், இப்போதான் பவர் வந்துச்சு, சோ நான் இப்போதான் என்னோட போன் திரும்ப சார்ஜ்ல போட்டேன் பாருங்கன்னு சொல்றான். உங்களால சொல்ல முடியுமா லாஜிக்கல் ஆர்மி, விஷால் உண்மையை சொல்றானா இல்ல பொய் சொல்றானான்னு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி, வாங்க ஆன்சரை பார்க்கலாம். விசால் உண்மையை தான் சொல்றான். அவன் மொபைல பாருங்க, அதுல 2% தான் சார்ஜ் இருக்கு. மெகுல் புரிஞ்சுக்கிறாரு இந்த மர்டரை யார் பண்ணிருப்பானு. இந்த ஸ்டோரி உங்களுக்கு புரியுதா லாஜிக்கல் ஆர்மி? இந்த ஸ்டோரியை நல்லா அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நல்லா யோசிச்சு கமெண்ட் பண்ணுங்க, இந்த மர்டரை யார் பண்ணிருப்பானு. அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி, வாங்க ஆன்சரை பார்க்கலாம். சமீர் சொன்னா, நான் போய் தான் சொன்னேன், ஆனா சுக்லாவை கொலை பண்ணலன்னு. மார்னிங் 4 மணிக்கு விஷால் கால் பண்ணியிருந்தான், நான் அவனை மீட் பண்ண போயிருந்தேன். அப்போ விஷால் சுக்லாவை மர்டர் பண்ணலாமான்னு கேட்டான், அப்புறம் நான் வேண்டான்னு சொல்லிட்டு வந்து தூங்கிட்டேன். உங்களால சொல்ல முடியுமா லாஜிக்கல் ஆர்மி, இதுல சமீர் எங்க போய் சொல்லியிருக்கானு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க.
சரி வாங்க ஆன்சரை பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் போய் விசால்ட்ட இருந்து கால் வந்துச்சு, ஆனா விசால் போன்ல சுத்தர சார்ஜே இல்ல, சுவிட்ச் ஆஃப் ஆயிடுச்சு. ரெண்டாவது போய் விசால மீட் பண்ண வந்தேன்னு, ஆனா அவன் அப்ப தூங்கிட்டு இருந்தான், காலையில 7 மணிக்கு தான் அவனே எழுந்தான். மூணாவது போய் அவன் சுக்லாவை கொலை பண்ணலன்னு, அப்போ அவனுக்கு எப்படி தெரியும் சுக்லாவை யாரோ கொலை பண்ணிட்டாங்கன்னு? அவன் தான் வீட்டுக்கு வந்து தூங்கிட்டானே, இப்பதானே எழுந்தான். அப்போ சுக்லாவோட மர்டர்ல சமீர் விசால மாட்டி விட பாத்திருக்கான், அப்போ சமீர் தான் சுக்லாவை கொலை பண்ணிருக்கான், இப்ப அவன் மாட்டிக்கிட்டான். கேஸ் சால்வ், டிடெக்டிவ் மெகுல் ராக்ஸ். வாங்க அடுத்த ரெடலுக்கு போகலாம். மும்பையில ஒரு இன்விசிபிள் திருட வந்துட்டான். அவன் எப்போதும் ஒரே ஒரு பொருளை மட்டும்தான் திருடுவான். முதல்ல ராகுலோட ஃப்ரிட்ஜ், அப்புறம் பத்ரியோட டேபிள், அப்புறம் பப்ளுவோட சேர், அப்புறம் கௌரியோட மைக்ரோவேவ் ஓவன், அதெல்லாம் திருடி இருக்கான். இப்ப நீங்க சொல்லுங்க லாஜிக்கல் ஆர்மி, பன்கிட் கிட்ட அவன் எதை திருடுவான்? ஏ இந்த மிக்சி, பி இந்த மிக்சி, சி இந்த டிவி, டி இந்த சைக்கிள். உங்களோட ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க ஆன்சரை பார்க்கலாம். அவன் அந்த பர்சனோட ஃபர்ஸ்ட் லெட்டரை எடுத்து அதுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி என்ன கலர்ல பொருள் ஸ்டார்ட் ஆகுதோ அதை வச்சுதான் திருடி இருக்கான். ஃபர்ஸ்ட் ராகுல் வீட்டுல ரெட் கலர் ஃப்ரிட்ஜை திருடுனான், ராகுலோட ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆர், அதே போல அந்த ஃப்ரிட்ஜோட கலரும் ரெட், அப்புறம் பத்ரியில பி ப்ரௌன், அதனால அந்த டேபிள், நெக்ஸ்ட் கௌரியில ஜி, சோ கிரே கலர் மைக்ரோவேவ் ஓவன், இப்ப பன்கஜ்க்கு பி, சோ பீனா பிங்க் தான் வரும். அந்த திருடன் பிங்க் கலர் மிக்சியை தான் திருடுவான், அதே மாதிரி திருடிட்டான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை உடனே லைக் பண்ணுங்க. தமாக்கா சிங் வேர்ல்டுல சேஃபான ஜெயில அடைச்சு வச்சிருக்காங்க. அந்த ஜெயிலோட டோரை லாக்க திறக்க ரொம்ப டிஃபிகல்டான பாஸ்வேர்டை செட் பண்ணிருக்காங்க, சோ அவன் தப்பிக்கிறது கஷ்டம். தமாக்கா சிங் அந்த பேட்டர்னை பாக்குறான், அந்த பேட்டர்ல இருந்து 3 டிஜிட் கோடை அவன் கண்டுபிடிக்கணும். அப்புறம் அந்த 3 டிஜிட் கோடை பிரஸ் பண்ண உடனே அந்த டோர் ஓபன் ஆயிடும். இப்போ அவன் எந்த நம்பர்ல இருந்து ஸ்டார்ட் பண்றதுதான் ரொம்ப கன்ஃபியூஷன். சரி வாங்க ஆன்சரை பார்க்கலாம். இப்போ நீங்க 5ல இருந்து ஸ்டார்ட் பண்ற மாதிரி நினைச்சுக்கோங்க, ஆனா 2 டைம்ஸ் ரைட் போக முடியாது. அப்போ நீங்க ஃபர்ஸ்ட் காலம்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ ஸ்டார்டிங் நம்பர் 1 இல்லனா 4 இல்லனா 7ஆ தான் இருக்க முடியும். இப்போ 1ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா ரைட் மட்டும் தான் போக முடியும், ஆனா அப் போக முடியாது. ஆனா 7ல இருந்து ஸ்டார்ட் பண்ணா 2 டைம்ஸ் டவுன் போக முடியாது. அப்போ 4ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ண முடியும், அங்க இருந்து 1 டைம் அப் போக முடியும், அங்க இருந்து 2 டைம்ஸ் டவுன் வந்தா 7 வரும். அப்போ கோட் 417, கோடை என்டர் பண்ணி தமாக்கா சிங் அந்த ஜெயில இருந்து தப்பிச்சிட்டான். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க. சரி வாங்க அடுத்த ரெடலுக்கு போகலாம். சஞ்சயோட ஆபீஸ் 35வது ஃப்ளோர்ல இருக்கு. அங்க போயிட்டு வர்றதுக்கு லிப்ட் இருக்கு. அந்த லிப்ட் வழியா போறதுக்கு பாஸ்வேர்டு போட்டு லாக் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா அன்னைக்கு அந்த பாஸ்வேர்டை மாத்திருக்காங்க. அந்த லிப்ட் அன்லாக் பண்ண ஹிண்ட்டும் கொடுத்துருக்காங்க, பிரஸ் 1 வேர்ட் டு அன்லாக். சஞ்சய் பாஸ்வேர்டு என்னவா இருக்கும்னு யோசிக்கிறாரு. உங்களால சொல்ல முடியுமா லாஜிக்கல் ஆர்மி பாஸ்வேர்டு என்னன்னு? அப்படி உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. சரி வாங்க ஆன்சரை பார்க்கலாம். அந்த ஹிண்ட்ல பார்த்தா பிரஸ் 1 வேர்ட் டு அன்லாக். அப்போ 1 வேர்ட் தான் ஹிண்டா இருக்கும். சஞ்சய் 1 வேர்டை என்டர் பண்ணி லிப்ட அன்லாக் பண்ணி யூஸ் பண்றாரு. வாங்க அடுத்த ரெடலுக்கு போகலாம். இந்த ரெண்டு லேடியையும் அப்சர்வ் பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் சொல்ல முடியுமா லாஜிக்கல் ஆர்மி இதுல யாரு முட்டாள்? அப்படி ஆன்சர் தெரிஞ்சா உங்க ஆன்சரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வாங்க ஆன்சரை பார்க்கலாம். பீங்கிற லேடி கிட்ட இருக்க குழந்தை கிட்ட கையில சிலிண்டர் இருக்கு, ஆனா அதுல கேஸ் எதுவும் லீக் ஆகல. அதுக்கு பின்னாடி இருக்க அகர்பத்தினாலதான் அந்த புகை அப்படி நமக்கு தெரியுது. ஆனா ஏங்கிற லேடி கண்டுக்காம இருக்காங்க, ஏன்னா அந்த குழந்தை வச்சிருக்க சிலிண்டர் கேஸ் லீக் ஆகி ஃபயர் ஆயிருச்சு. அதனால ஏதான் முட்டாள். வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.